ஷோ பிக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம பிக் பாஸ் நடந்த முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சாட்டர்டேல இருந்து போலாம். சாட்டர்டே வந்து நம்ம கமல் சார் வந்ததுமே எந்த ஒரு பிரச்சனையை பத்தி பேசாம ஃபர்ஸ்ட் நம்மளா வந்து எல்லாரோட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் கொடுத்திருந்தாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம விச்சுவல் ஜோவிகா இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு பிரச்சனை பத்தி பேசினாரு. ரெண்டு பேருக்கும் சாதகமாக நம்ம கமல் சாரும் பேசினாரு. அது கொஞ்சத்துக்குள்ள வந்து படிப்புங்கிறது அவ்வளவு முக்கியம் இல்லைங்கிற மாதிரி தான் லைட்டா சொன்ன மாதிரி. பட் ஆனா ரெண்டு பேர் சொன்னதும் கரெக்ட் தான், ரெண்டு பேர் பேசின ஒரு பாயிண்ட்ஸும் கரெக்ட் தான் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்றாரு. அண்ட் சாட்டர்டே வந்து நடந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. அதாவது கேப்டன் வந்து யார் அடுத்து நெக்ஸ்ட் வீக்கான கேப்டன் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாஸ்க் வந்துச்சு. அதை வந்து நாமினேட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. பிக் பாஸ்லேருந்து வந்து எல்லாரும் முக்காசு பேர் வந்து நாமினேட் பண்ணது ஜோவிகா அண்ட் சரவணன். ஸ்மால் பாஸ்ல எல்லாருமே நெக்ஸ்ட் தான் நாமினேட் பண்ணாங்க. இந்த மூணு பேருக்குள்ள தான் டாஸ்க் நடந்துச்சு. அதில் வந்து வின் பண்ணது யாருன்னா, நம்ம சரவணன் தான் வின் பண்ணாரு. ஸோ சாட்டர்டேல வந்து இந்த ஒரு விஷயம் தான் வந்துச்சு. சாட்டர்டே பெருசாக நடந்துக்கல, சண்டே தான் மெயினான விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம கமல் சாரே வந்து படிப்பு அவ்வளோ முக்கியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதை சின்ன பசங்களும் பார்த்துருப்பாங்க, அவங்களும் வந்து கமல் சாரே சொல்லிட்டாரா படிப்பு முக்கியம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்களோன்னு நினச்சிருந்தேன். பட் சண்டே வந்து அப்புறமா நம்ம கமல் சார் பேசுகிற ஃபர்ஸ்ட் விஷயமே, நான் இது வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன், சொல்லவும் இல்லை, அதை நான் இப்போ சொல்லலான்னு சொல்கிறேன். அதுவும் என்னன்னா, படிப்புங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நானும் படிக்கல, காமராஜர் படிக்கல, எம்ஜிஆர் படிக்கல, இவங்களாம் படிக்கல, ஓகே கரெக்ட் தான். ஆனால் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் தான் பெறாத இன்பத்தையும் மற்றவங்க பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண விஷயமே என்னன்னா, இந்த சத்துணவு திட்டம் இந்த மாதிரி விஷயம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அது வந்துட்டு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த விஷயத்த நம்ம கடந்து வந்து தான் ஆகணும். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு இது கரெக்டான ஒரு பதில் சொல்லிட்டாரு. அது முடிச்ச கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கமல் சார் கேட்டதே வந்து விஜய் எழுப்பி தான் வந்துட்டு, இந்த ஒன் வீக் நீங்க கேப்டனா இருந்ததோட உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் ஹவுஸ் மேட்ஸ் கிட்ட வந்து உங்களோட நிறை குறைகளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட நிறைகளை பத்தி சொன்னாங்க, நிறைய பேர் வந்து அவங்களோட குறைகளை பத்தி சொன்னாங்க. இது முடிச்ச கவர்மெண்ட் நம்ம விஜய்கிட்ட வந்து நம்ம கமல் சார் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து கேப்டனா இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து கோபப்பட்டு பேசிருப்பீங்க, இப்படி வச்சா இப்படி முக்கடைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க, அது ஓகே. பட் நீங்க அப்படி பண்ணது அந்த மாதிரி வயலன்ஸா பேசினதுனால உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்தாரு. இதே மாதிரி கார்டு நீங்க இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி வாங்கிட்டீங்க, மொத்தமா மூணு வாட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க வந்து எங்கிட்ட ஜாலியா பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா இல்ல டைரக்டாவே நம்ம கமல் சார் வந்து ஒரு வாணி கொடுத்துருன்னு சொல்லுவோம். விஜய் சொன்ன கவர்மெண்ட் நம்ம மாயா வந்து சும்மா இருப்பாங்களா, கமல் சார் வந்து பிரேக்னு சொல்லிட்டு போனது நம்ம மாயா அப்படியே விஜய் அந்த பூர்ணிமா அவங்களும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க. ஏ இட்ஸ் நாட் ஃபேர், இவருக்கு ஏதாவது விஜய்க்கு மட்டும் கொடுத்தது இது வந்து ஒரு ஃபேரான விஷயம் இல்லை, அப்படி கொடுக்கணும்னா பிரதீப்பும் கொடுத்துருக்கணும், விஜய்க்கும் கொடுத்துருக்கணும், இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி வயலன்ஸாகவும் பேசினாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம கமல் சார் வந்ததுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாயா வெளியே மாயா இந்த மாதிரி நீங்க வந்து பேசுறது வந்து யாருக்கும் தெரியாது நினைச்சிருக்கீங்க, பிக் பாஸ்க்கு வந்து இந்த மாதிரி பாம்புக்காது, எதுனாலும் வச்சு என்கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் நினைக்கும் போது இல்லை சார் நீங்கள் விஜய் கொடுத்தது வந்துட்டு ஓகே சார் நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன், உண்மையாக அதை ஏற்றுக்கிறேன், அப்படி என்ன கேட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு பேருக்குமே அந்த ஸ்ட்ரைக் கார்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்க பரவாயில்ல என்கிட்ட ஸ்ட்ரைக் கார்டு நிறைய இருக்கு எல்லாரும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் இந்த மாதிரி பிரதீப்பும் வந்துட்டு நான் நிறைய கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு. விஷயமாக அந்த மாதிரி பேசியிருக்காங்க, நானும் ஒரு வாட்டி பேசினேன் சார், நான் விளாட்டு தான் சார் பேசணும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு பேசினாங்க. அப்போ சொல்லுங்க மாயா உங்களுக்கும் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டே கமல் சார் கேட்டாரு. பட் கேட்ட கவர்மெண்ட்டுக்கு எதனால அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி பிரதீப்பும் வந்து நிறைய இடத்துல வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் சாவடிச்சிடும் போயிடும் வந்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு பிரதீப் வந்து ஒரு வாட்டி வந்து விச்சு அவங்களும் இந்த மாதிரி சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கமல் சார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கலாம், பட் எல்லாருக்கும் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிட்டு இருந்தால் அது நல்லாவும் இருக்காது. அண்ட் நான் முக்கியமாக வந்து எதனால விஜய்க்கு கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம விஜய் வந்துட்டு இந்த மாதிரி வயலன்ஸில் இறங்கினதுக்காக மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட சோகத்தை கிண்டல் அடித்து பேசுறதும் ஒரு தப்பான விஷயம். அந்த ஒரு விஷயத்தையும் அவர் பண்ணிக்கிறார். அது என்ன விஷயம் நான் சொல்ல விரும்பலை, அது அவர் கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருந்தவங்களுக்கும் தெரியும். அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது பிரதீப் அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விஜய் மேலே இருக்கிற தப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கா, அதனால தான் நான் ஒரு ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கமல் சார் அதை பேசி முடிச்சு இன்னொரு பிரேக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்போ நம்ம விஷயமா நினச்ச மாதிரி நம்ம மாயாவை கூப்பிட்டாங்க. அப்போ நம்ம மாயா வந்து தெரியும், நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏமா இந்த மாதிரி இருந்தால் எங்கிட்டே சொல்லாத ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி நம்ம விஷயமா கேட்கும்போது, இல்லை நான் வந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க மறுப்பறதுக்கு, பட் முடியல நம்ம விஷயமா வந்து கரெக்டாக கேட்டுவிட்டாங்க. பட் அந்த இடத்துல மாயா பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம் தான். இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலாம்னா முன்னாடி அவங்க சொல்லிக்கலாம், பட் இந்த இடத்துல வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க பண்ண அது தப்பு தான். நம்ம கமல் சார் வந்து அடுத்து வந்து பேசின விஷயமே என்னன்னா, எவிக்ஷன் பத்தி தான் பேசினாரு. ஓகே ஃபர்ஸ்ட் வீக் யாரும் எவிக்ஷன் இருக்காங்கன்னு நினச்சி ஜாலியா இருக்கீங்க, ஆனா இந்த வீக்கும் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டஸ்டன் கிட்டையும் யார் எவிக்ட் ஆவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முக்காவாசி பேர் சொன்ன ஒரே ஒரு கேரக்டர் பாவா அவரை பத்தி தான் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, விஷ்ணு சொன்னதுதான், எனக்கு வந்து பாவா தான் சார் எவிக்ட் ஆவார்னு தோணுது, பட் அதுக்கான ரீசன் வந்து பிரதீபா இருக்காரு இருப்பாருன்னு தோணுது அப்படின்னு கேட்கும்போது, கமல் சார் சிருஷ்டி எதனால அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் பாவா வந்து ஒரு சில கதைகள்லாம் சொல்றாரு ரொம்ப இன்ஸ்பைரிங்காவும் இருக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கு, உண்மையாக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நல்ல கதை சார். ஆனா அந்த ஒரு கதையில அழுக வேண்டிய ரீசனே இல்லைன்னா, பிரதீப் வந்து தேவையில்லாம அழுது ஒரு சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
பாவா மேல இவருக்கு ரொம்ப மரியாதை இருக்கு அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயம் பண்றாரு. அவ்வளவு மரியாதை இருக்கிறவரு அவர் பண்ற ஒரு சில விஷயம், அதாவது அந்த எச்சத்து போறது போறது வரதெல்லாம் பிடிக்கலன்னா அவர் கூப்பிட்டு பர்சனலா அந்த விஷயத்த சொல்லிக்கலாம். பட் எங்க முன்னாடி அந்த விஷயத்த சொல்லி அது ஒரு மாதிரி இதுவாகி அப்புறம் பாக்குற ஆடியன்ஸ்க்கும் அந்த ஒரு விஷயம் வந்து பப்ளிக்கா அப்படி ஒரு விஷயத்த சென்சிட்டிவான விஷயத்த போட்டு உடைக்க வேண்டியது இல்ல. அந்த ஒரு விஷயம் தான் சார் எனக்கு தெரிஞ்சு எபிக்ட் ஆகிறதுக்கான ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்னு தோணுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. பட் நம்மளே எக்ஸ்பெக்டே பண்ணாத விதத்துல நம்ம கமல் சார் எடுத்து காட்டின பேர்ல காட்டின கார்டுல இருந்த பேர் இருந்துச்சு. அது யாருன்னு பாத்தோம்னா அனன்யா தான் எவிக்ஷன்ல இருந்தாங்க. அதை பார்த்து டக்குன்னு அனன்யாக்கு ஒரு செகண்ட் தூக்கி வர போட்டுச்சுன்னு சொல்லலாம். அதை பார்த்து கம்பெனி நம்ம கமல் சார் வெளில வந்து அனன்யாட்டை கேட்டாங்க, நீங்க எதனால எவிக்ட் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம அனன்யா சொன்ன விஷயம் என்னன்னா மேபி என் தமிழால இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னோட டாட்டூஸ் ஆல இருக்கலாம்னு சொல்லி நம்ம கமல் சார் சொன்ன விஷயம் என்னன்னா ஐயோ டாட்டூவால மட்டும் இருக்குன்னு நினைக்கவே நினைக்காங்க, நீங்க வெளில போய் கூட வேணா இன்னும் ரெண்டு குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பேசி அனுப்பி விட்டாங்க. அடுத்த ஒரு விஷயம் வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்டன் நம்ம சரவணனுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அது என்ன டாஸ்க்னா ஒரு நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவார், லைக் எப்படின்னா சோம்பேறி அப்படின்னா அந்த ஒரு சோம்பேறிக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர் அந்த அந்த டீம் கண்டஸ்டன்ட்ஸ்ல யார் இருக்காங்களோ அவங்களை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது வந்து 10 seconds தான், அதை தாண்டிட்டு அப்படின்னா ரெண்டு பேரை செலக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அது ஃபஸ்ட்டு சோம்பேறி அப்படின்னு கேட்கும்போது நம்ம விஷ்ணு சொல்லிட்டாரு, சுவாரஸ்யமற்றவன் கேட்கிறப்ப நம்ம விஜய் சொல்லிட்டாரு, அப்புறமா வந்துட்டு சுய புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஐஷு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல ஐஷு பாவம் அவங்களோட மூஞ்சிய மாறிச்சுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு 7 பேர் வந்து ஸ்மால் பாஸ்க்கு வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணிருந்தாரு. அது யாராருன்னு பார்த்தோம்னா நம்ம மாயா, விஜய், விஷ்ணு, கூல் சுரேஷ், அப்புறம் பாவா, அப்புறம் நம்ம ஐஷு, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 7 பேர் வந்து அவர் செலக்ட் பண்ணிருந்தாரு. எனக்கு பர்சனலா இது வந்து ஃபீல் ஆன விஷயம் என்னன்னா இவர் கண்டிப்பா வந்து ஒரு நியாயமா இவர் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு வந்து அவங்களை செலக்ட் பண்ண மாதிரி தோணல. இவரை விட ஸ்ட்ராங்கான கன்சன்ஸா இருக்கிறவங்களா பார்த்துதான் ஒரு ஸ்மால் பஸ்ல போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நம்ம இதை 1 weekலயே பார்த்துருப்போம், விஜய் வந்து சுவாரஸ்யமற்றவர்னு சொல்றது எந்த ஒரு வகையிலும் வந்து நியாயமே கிடையாது. பிகாஸ் அவர் என்ன மாதிரி பிளே பண்ண ஒரு சில இடங்கள்ல அவர் தப்பு பண்ணிருக்கலாம், பட் அவர் என்ன மாதிரி பிளே பண்றாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஷ்ணு வந்து சோம்பேறின்னு சொன்னதும் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா எப்படி அவங்க ஸ்மால் பாஸ் போயிட்டாங்க அப்படின்னா இவங்க இங்க பிக் பாஸ்ல நடக்கிற எந்த ஒரு டாஸ்க் வந்து அவங்களால வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது சரவணனுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குமோங்கிற மாதிரி தோணுது. பிகாஸ் அவரை விட ஸ்ட்ராங்கா இருக்கிற கன்ஸ்டன்ஸ் தான் பார்த்து பார்த்து அந்த இடத்துல போட்ட மாதிரி தான் எனக்கு இருக்கு. விஷ்ணுவா இருக்கட்டும், மாயாவா இருக்கட்டும், அண்ட் விஜயா இருக்கட்டும், இவங்க அப்புறம் பிரதீப் பிரதீப் அவருமே இந்த ஸ்மால் பாஸ் வந்து இவங்க அந்த மாதிரி அதுங்க தான் தூக்கி போட்டாருன்னா அவர் இந்த பிக் பாஸ் நடக்கிற ஒரு டாஸ்க்கு வந்து வின் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரியான விஷயம் தான் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ ப்ரோமோஸ் எல்லாம் பார்த்தப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில விஷயம், அது என்னன்னா நம்ம பாபா வந்து வீட்டை விட்டு வாக் அவுட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பாபா வந்துட்டு எல்லாரும் மேபி வந்துட்டு ஒரு மாதிரி கார்னர் பண்ணி அவர் தான் நாமினேட்டா வாங்குற மாதிரி முடிவு பண்ணதா இருக்கலாம். சில பேர் வந்து சொல்ற மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். அது மட்டும் இல்லாம 1 week வந்துட்டு ஸ்மால் பாஸ்ல இருந்தவங்களாலே அந்த ஒரு விஷயத்த தாங்க முடியல. திரும்ப பாவம் வந்து ஸ்மால் பாஸ்க்கே போனாரு அப்படின்னா கண்டிப்பா அவராலேயே அந்த விஷயத்துல பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியாதுங்கிறதால கூட அவர் வாக் அவுட் பண்ணிக்கலாம். சோ இது என்னன்னு இன்னைக்கு பார்த்தா நமக்கு தெரியும். சோ இது நீங்க என்ன நினைக்கீங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்க எங்க ஷோபிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.